பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரணானது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி குற்றச்சாட்டு. அமெரிக்கா பிரிட்டனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஹவுதி அமைப்பு. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பண மோசடி. இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் நயன வாசன திலக விளக்கம். மின்சாரத்தை துண்டிக்க சென்ற ஊழியர்கள் அடைத்து வைத்த அச்சுறுத்தல். மஹிந்த கொடித்துவக்கு கொழும்பு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. அகழ்வு கப்பலில் களியாட்டத்தில் ஈடுபட்ட மஹிந்த அணியினர் ஜனாதிபதியிடம் முறையிட தீர்மானம். இரண்டாவது நாள் விசாரணை ஆரம்பம். தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கை என்கின்றது இஸ்ரேல். நாடாளுமன்றில் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் ஒவ்வொரு எழுத்தும் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உறுப்புறைகளுக்கு முரணானது என தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் அமைப்பின் உறுப்பினர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டத்தில் பல திருத்தங்கள் உள்ளடக்கியதாக நீதி அமைச்சர் எடுத்தியம்பம் உட்பட்டார். எனினும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த சட்டமூலத்துடன் தொடர்புடைய 2023 செப்டம்பர் 15 தேதி வர்த்தமானி அறிவித்தலில் பாகம் 2 குறைநிரப்பு என்றே இருக்கின்றது. இதே சட்டம் ஏப்ரல் மாதத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு மீண்டும் திருத்தப்பட்டு செப்டம்பர் மாதத்தில் கொண்டுவரப்பட்டது. அது தற்போது 3 தடவையாகவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு எழுத்தையேனும் திருத்தாமல் செப்டம்பர் மாதத்தில் சமர்ப்பித்த சட்டமூலத்தையே மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் மக்களை தவறாக வழிநடத்த செல்ல வேண்டாம் என தாம் அரசாங்கத்தை எச்சரிப்பதாக சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாவசியத்திற்கு முரணானது. அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 உறுப்புரைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ள மக்களின் இறைமை தத்துவத்திற்கு முரணானது. இந்த சட்டத்தின் உள்ளடக்கம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்திற்கும் மக்களின் இறைமை தத்துவத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற 2 உறுப்புகளின் ஒவ்வொரு எழுத்திற்கும் முரணானதாகும். அதே போலவே சமர்ப்பித்துள்ள பிரிவுகளுக்குள்ளே பயங்கரவாதம் என்பதற்கான பொருள்கோடல் வழங்கப்படவில்லை. எனினும் பயங்கரவாத தவறுகள் பற்றி பல உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன. பயங்கரவாத தவறு என்பதற்கான பல விரிவான தெளிவுபடுத்தல்கள் தரப்பட்டுள்ளன. குறிப்பாக 19 பிரிவின் பொருள்கோடல் மூலமாக பிடியாணையின்றி கைது செய்வதற்கான அதிகாரம் எந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எந்த ஒரு முப்படை உத்தியோகத்தர்களுக்கும் கரையோர பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக மின்சார சபை ஊழியர்கள் அண்மையில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போன்ற வேலை தளங்களில் கூட முன்னெடுக்கின்ற நியாயமான ஆர்ப்பாட்டங்களுக்கும் இடமளிக்காதிருக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றார். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸுக்கு ஏமனில் செயற்பட்டு வரும் ஹவுதி அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்பு தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமனில் உள்ள ஹவுதிகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து இன்று தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஏமன் நாட்டின் நகரங்களில் ஹவுதிகளை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இந்த நிலையில் ஏமன் தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் அதிக விலை கொடுக்கும் என்று ஹவுதி அமைப்பின் துணை வெளியுறவு மந்திரி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பிரிட்டிஷ் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரும் ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு நம் நாடு உட்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமின்றி அமெரிக்காவும் பிரிட்டனும் அதிக விலை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக பண மோசடி செய்த ஒருவருக்கு 15 ஒத்திவைக்கப்பட்ட 2 கடூழிய சிறை தண்டனையும் 10,000 தண்ட பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. சினமன் கிராண்ட் ஹோட்டலின் உணவக பிரிவின் முகாமையாளர் என்று கூறப்படும் டீவரட் பெரேரா என்பவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி கலாநிதி நாமல் பண்டார வலேலா நேற்று வழங்கியுள்ளார். பிரதிவாதி குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்ட நபருக்கான பணத்தை மீளவும் வழங்க நீதிமன்றில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. தமக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது என புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் நயன வாசன திலக தெரிவித்துள்ளார். தாம் ஒரு இலங்கை பிரஜை எனவும் தனக்கு 5 மாத்திரம் ஆஸ்திரேலிய வதிவிட விசா இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது மனைவியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவியும் உறவினர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் உறவு முறையின் அடிப்படையில் அரசியலுக்கு வரவில்லை எனவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் நிச்சயமாக போட்டியிட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திடீரென பதவி கிடைக்கப்பெற்ற காரணத்தினால் எதனையும் திட்டமிடவில்லை எனவும் நாட்டுக்கும் கட்சிக்கும் சேவைகளை வழங்க திட்டங்களை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக 9 பணத்தை சமிந்த விஜயஸ்ரீக்கு வழங்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு பொய்யானது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மின்சாரத்தை துண்டிக்க சென்ற மின்சார சபை ஊழியர்கள் இருவரை அடைத்து வைத்து நாய்களை வைத்து அச்சுறுத்தியதாக கூறப்படும் ராணுவ சிப்பாயின் மனைவி உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் மொரந்துடுவா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ராணுவ சிப்பாயின் மனைவி மற்றும் தாயொன்றாக வசித்து வருவதுடன் அவர்களது வீட்டிற்கு அருகிலேயே ராணுவ சிப்பாயின் மனைவியின் சகோதரியின் வீடும் அமைந்துள்ள நிலையில் ராணுவ சிப்பாயின் மனைவியின் சகோதரி ஜப்பான் நாட்டில் வசிப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஜப்பான் நாட்டில் வசிக்கும் ராணுவ சிப்பாயின் மனைவியின் சகோதரியின் வீட்டு மின்சாரத்தை துண்டிப்பதற்காக 4 மின்சார சபை ஊழியர்கள் வந்துள்ளனர். இதன்போது தாய் மின்சார சபை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து இரு ஊழியர்கள் மாத்திரமே வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்ற ஊழியர்கள் அவர்கள் பயணித்த வாகனத்தில் இருந்துள்ளனர். வீட்டிற்குள் வந்த ஊழியர்கள் ராணுவ சிப்பாயின் மனைவியின் சகோதரி வீட்டு மின்சாரத்தை துண்டித்தனர். இதனையடுத்து ராணுவ சிப்பாயின் மனைவி தனது சகோதரிக்கு தொலைபேசி மூலம் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார். அத்தோடு ராணுவ சிப்பாயின் மனைவியின் சகோதரி இணையவழி மூலமாக ஏற்கனவே மின்சார கட்டணத்தை செலுத்திவிட்டதாக கூறி கட்டண சீட்டின் புகைப்படத்தை கையடக தொலைபேசிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பில் ராணுவ சிப்பாயின் மனைவி ஊழியர்களிடம் கூறிய போது அதனை அவர்கள் செவிமடுக்காததால் கோபமடைந்த ராணுவ சிப்பாயின் மனைவி ஊழியர்களை அழைத்து வைத்து துண்டித்த மின்சார இணைப்பை மீண்டும் வழங்குமாறும் இல்லையெனில் நாய்களை வைத்து கடிக்க செய்வதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரந்துடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடு செல்வதற்கு மஹிந்த கொடுத்துவக்கு தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி பிரிவு சார்பில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் தில்லினகமிகே இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். இதேவேளை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் குறித்த நபரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கப்பலில் அழைத்து சென்று விருந்து பிரச்சாரம் வழங்கிய சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக கொழும்பு துறைமுகத்தைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அமைச்சரவையின் தலைவர் ஜனாதிபதி என்ற வகையில் இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதவுள்ளோம் என அனைத்து இலங்கை பொது துறைமுக ஊழியர்கள் சங்கத்தின் தலைமை செயலாளர் நிரோசன் கொரகானகே தெரிவித்துள்ளார். துறைமுக சிவில் விமான போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் விடுத்த வேண்டுகோளின் பேரிலேயே இந்த களியாட்ட நிகழ்வு கொழும்பு துறைமுக கப்பலில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, அமைச்சர் பவித்ரா வன்னியராஜு உட்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளதை கண்காணிக்கும் வீடியோக்களும் படங்களும் வெளியாகியுள்ளன. இந்த களியாட்ட நிகழ்விற்காக இலங்கை துறைமுக அதிகார சபை மில்லியன் கணக்கில் செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அகழ்வு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் 25 பேர் மாத்திரம் பயணிக்கக்கூடிய ஹன்சகவா என்ற கப்பலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் துறைமுக அதிகாரிகளின் பணியாளர்கள் என 70 பேர் பயணித்துள்ளனர் என தெரிவித்தார். சர்வதேச நீதிமன்றத்தில் 2வது நாள் விசாரணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்று சாட்சியம் வழங்கும் இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை மறுத்து வாதங்களை முன்வைத்து வருகின்றது. அந்த வகையில் அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து காசா மீதான தமது நடவடிக்கைகள் தற்காப்பு நடவடிக்கை என சர்வதேச நீதிமன்றில் இஸ்ரேல் கூறியுள்ளது. இதே நேரம் பாலஸ்தீன பகுதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் விளைவாக பிராந்தியத்தில் மோதல்கள் விரிவடைந்துள்ளதாக ஓமன் வெளிவிவகார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது.